Deuteronomy chapter 33 verse 3. Okay. மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார். ஹalleluya. இந்த வசனம் ஆரம்பிக்க ரொம்ப அழகா இருக்கு. மெய்யாகவே கர்த்தர் ஜனங்களை சிநேகிக்கிறார். அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் நம்முடைய கையில் இருக்கிறார்கள். அப்ப இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட பரிசுத்தவான்கள் கையை உயர்த்து ராமே சொல்லுவோம். அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் அவருடைய கரத்திலே இருக்கிறார்கள். அவர்கள் உம்முடைய பாதத்திலே விழுந்து உம்முடைய வார்த்தைகளினால் போதனை அடைவார்கள். மரியாள் வந்து அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்தார் போதனை அடையும்படிக்கு. அப்போ இந்த கரத்துக்குள்ளே பரிசுத்தவான்களை வச்சுருக்கிறாரு. ஒரு ஏற்ற நேரம் வரும்போது அவர்களை கர்த்தர் உயர்த்துவார். அது வரைக்கும் பலத்த கரத்திற்குள் அடங்கி இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஏற்ற காலம், இந்த ஏற்ற காலத்தை குறித்து சொல்கிற போது, ஸோ உயர்வு யோசேப்பு தேடின போது வரவில்லை, ஆனால் யோசேப்பை தேடி வந்தது. அல்லேலூயா. அதுக்கு பிறகு தான் ஏற்ற காலம். நம்ம தேடுறப்ப கிடைக்காது, ஆனால் நம்மளை தேடி வரும். அல்லேலூயா. இந்த தேடி வருன்ற விசுவாசம் நமக்கு இருந்துச்சுன்னா உயர்வுகளை தேட மாட்டோம், கர்த்தரை தேடுவோம். நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். ஸோ கர்த்தர் நமக்காக ஆயத்தமணினவைகளை கண்கள் காணவில்லை, செவிகள் கேட்கவில்லை, இருதயத்தில் அவைகள் தோன்றவும் இல்லை, ஆனால் அவைகளையெல்லாம் நம்ம அனுபவிக்கும்படி கர்த்தர் தருவார். எப்போ அப்படின்னா அவருடைய கரத்துக்குள்ளே அடங்கி இருக்கும்போது. இந்த காத்திருப்பின் காலத்தில் என்ன செய்யணும்னா அவருடைய வார்த்தையை பிடிச்சி உட்காரணுமா. யாரெல்லாம் அந்த காத்திருப்பின் காலத்தில் கர்த்தர் கரத்தில் அடங்கி இருக்கிறார்களோ, செய்த நன்மைக்கு பிரதி உபகாரம் எதிர்பாராமல், கர்த்தருடைய நேரத்திற்காக எந்த சலனம் இல்லாமல் யாரெல்லாம் காத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் செய்கின்ற விடுதலை இப்படி தான் இருக்கும். அல்லேலூயா. ஆமென். முருதகா இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. எதிர்பார்த்தவன் யாருன்னா ஆமான். எதிர்பாராத உயர்வுகளை எதிர்பாராத நேரத்தில் கர்த்தர் செய்தார். ஸோ இன்றைக்கி இந்த வார்த்தையை இன்றைக்கி கொடுக்குறதுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு நோக்கம் உண்டு. இன்றைக்கி இந்த வார்த்தையை கற்றுக் கொடுக்குறதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. விசுவாசிக்கிறவங்க கையை எடுத்துக்க வைப்போம். அல்லேலூயா. ஆகவே இந்த வார்த்தையின்படியே மிக தீவிரமாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே செயல்படுவாராக. ஆமென்.